தனித்தனியில் முதலீடு செய்த தொகைக்கு கோழி முட்டை தொடங்கி கார் வரை பல பரிசுகளை தருவதாக சொல்லி 200 கோடி ரூபாய் வரை முறையீடு செய்திருப்பதாக நிறுவனத்தின் மீது பகீர் புகார் எழுந்திருக்கிறது. காவல்துறை சொல்வது என்ன? தங்களிடமிருந்து வசூலித்த 200 கோடி ரூபாயை மீட்டு தரும்படி சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் இவர்கள். இந்த குடோனுக்கு வந்தால் பணம் தருவதாக கூறி முதலீட்டாளர்களை ஏமாற்றியுள்ளார் நிதி நிறுவன உரிமையாளர் சிவ நரேந்திரன். யார் இவர்? மோசடி அரங்கேறியது எப்படி? வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தை சேர்ந்தவர் 30 வயதான சிவ நரேந்திரன். இவர் திருத்தணி காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் எதிரே உள்ள கட்டிடத்தில் ராஃபோல் டிஜிட்டல் பப்ளிஷர்ஸ் ஓபிசி பிரைவேட் லிமிடெட் என்கிற பெயரில் சமீபத்தில் நிதி நிறுவனம் தொடங்கியுள்ளார். தன்னுடைய நிறுவனத்தில் 1 லட்சம் ரூபாய் செலுத்தினால் மாதம் 3000 ரூபாய் தரப்படும். மாதம் 3000 ரூபாய் செலுத்தினால் 2 ஆண்டுகள் முடிவில் 2 சவரன் நகை வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட கவர்ச்சிகரமான முதலீட்டு திட்டங்களை விளம்பரப்படுத்தினார். மேலும் கோழி முட்டை, அரிசி மூட்டை, பெட்ரோல் அட்டை, பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி நிதி உதவி, குறைந்த விலையில் பருப்பு உள்ளிட்ட மளிகை பொருட்கள், கார் என்று மக்களை சுண்டி இழுக்கக்கூடிய பரிசு திட்டங்களையும் அறிவித்துள்ளார். மேலும் கிராமங்கள் தோறும் ஏஜென்ட்களை நியமித்து வாடிக்கையாளர்களையும் ஆயிரக்கணக்கில் சேர்த்துள்ளார். அந்த வகையில் திருத்தணி, மத்தூர், அம்மையார்குப்பம், ஆர்கேபேட்டை, அத்திமாஞ்சேரிப்பேட்டை, பள்ளிப்பட்டு உள்ளிட்ட பல கிராமங்களில் இருந்தும், ஆந்திர மாநிலம் புத்தூர் நகரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும், சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பிற பகுதிகளில் இருந்தும் 7000க்கும் மேற்பட்டோர் சிவ நரேந்திரன் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளனர். குறைந்தபட்சம் 2000 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 15 லட்சம் ரூபாய் வரை பொதுமக்கள் முதலீடு செய்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் திட்டம் அமலுக்கு வந்த சில மாதங்கள் மட்டும் வாடிக்கையாளர்களின் வங்கிக் கணக்குகளில் வட்டி பணம் செலுத்தப்பட்டுள்ளது. அதையடுத்து வட்டி பணம் வராமல் போகவே முதலீட்டாளர்கள் ஒன்று திரண்டு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பே அலுவலகம் சென்று முற்றுகையிட்டுள்ளனர். அப்போது செப்டம்பர் 11ஆம் தேதி அனைவருக்கும் அவர்களுடைய முதலீட்டு பணம் திரும்ப வழங்கப்படும் என்று சிவ நரேந்திரன் உறுதியளித்துள்ளார். மேலும் திருத்தணி காவல் ஆய்வாளரிடம் முதலீட்டாளர்கள் புகார் அளித்ததால் அவரிடம் நிதி நிறுவன ஊழியர்கள் எழுத்துப்பூர்வமாகவும் உறுதியளித்திருந்தனர். இந்நிலையில் கடந்த 11ஆம் தேதி வாடிக்கையாளர்கள் நிதி நிறுவன அலுவலகம் சென்ற போது அலுவலகம் பூட்டி கிடந்தது. ஆத்திரமடைந்த வாடிக்கையாளர்கள் திருத்தணி புறவழிச்சாலை சுரங்கப்பாதை அருகே திடீர் என்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் திரும்பிச் சென்றனர். இதற்கிடையே வாடிக்கையாளர்களுக்கான டெலிகிராம் குரூப்பில் நிதி நிறுவன உரிமையாளர் சிவ நரேந்திரன் செவ்வாய்க்கிழமை ஒரு ஆடியோ செய்தி அனுப்பியிருந்தார். அதில் திருத்தணி பூனி மாங்காடு அருகே தனியார் மில்லுக்கு புதன்கிழமையன்று வாடிக்கையாளர்கள் வந்தால் முதலீட்டு பணத்தை பெற்றுச் செல்லலாம் என்று கூறியிருந்தார். அதன்படி புதன்கிழமையன்று காலை முதலே அந்த தனியார் மில் முன்பு வாடிக்கையாளர்கள் 100 கணக்கில் குவியத் தொடங்கினர். நேரம் ஆக ஆக கூட்டம்தான் அதிகரித்ததே தவிர நிதி நிறுவன உரிமையாளர் சிவ நரேந்திரன் அங்கு வரவே இல்லை. இதையடுத்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட தொடங்கவே திருவாலாங்காடு காவல் ஆய்வாளர் டில்லி பாபு அவர்களை சமாதானப்படுத்தினார். இந்த கிடங்கில் சிவ நரேந்திரன் தன்னுடைய நிறுவனத்தின் பரிசுப் பொருட்களை வைப்பதற்காக வாடகை எடுத்திருப்பதாகவும், வாடிக்கையாளர்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கலாம் என்றும் சமாதானப்படுத்தி திருப்பி அனுப்பி வைத்தார். 35-400 சொல்லி 2 இது போட்டிருக்கோம். போட்டதுலேருந்து எங்களுக்கு எதுவும் வரல. இது வரைக்கும் இன்னைக்கு வந்து வாங்கிக்க சொல்லி ஆடியோ மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. அதை நம்பி நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம். இந்த இடத்துக்கு வந்தோடனே பார்த்தோன்னா இங்கே யாருமே கிடையாது, போலியாக இருக்குது. இங்கே நிறைய கூட்டம், கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் மேலே இங்கே இருக்காங்க எல்லாமே. ஆனால் எல்லாமே வந்து போலீஸுங்கெலாம் வந்து அவங்களாம் வந்து அனுப்புங்க, நீங்கள் போய் திருவள்ளூரில் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை நம்பி நாங்களும் இப்போ திருவள்ளூர் போகிறதுக்கோசம் கிளம்பிட்டு இருக்கோம். 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் நாங்கள் போட்டிருக்கோம். போட்டுட்டு ஒரு டியூஸ் கூட எங்களுக்கு வரலை. வரலை அப்படின்னு நாங்கள் என்னாச்சு ரீஃபண்டு கேட்டால் இது சரியில்லை அது சரியில்லை, எங்களுக்கு லாக் ஆகிருக்கு, வெப்சைட் அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் நாங்கள் ரீஃபண்டு வேணும்னு திருமுலைவாயில் ஆஃபீஸ் வரைக்கும்லாம் போய் எழுதி கொடுத்துட்டு வந்தோம். 15ஆம் தேதி திருத்தணி ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். சரி, அதை நம்பி நாங்கள் இங்கே வந்தோம். இங்கே வந்தால் எங்களை விட எங்களை மாதிரி நிறையா பேர் பணம் போட்டு ஏமாந்துருக்குறாங்க. 500-1000 பேர் வரைக்கும் போட்டு ஏமாந்துருக்குறாங்க. காவல்துறை இதை வந்து ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து எங்களோட பணத்தை எங்கள் எல்லாருக்கும் மீட்டு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நிதி நிறுவன மோசடி குறித்து ஏற்கனவே மாவட்ட SP அலுவலகத்தில் 23 பேர் ஒன்று சேர்ந்து புகார் அளித்துள்ளனர்.
அதில் 7500 மேற்பட்டோரிடமிருந்து 200 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளனர். இந்த விவகாரத்தில் இதுவரை வழக்கு எதுவும் பதிவு செய்யாத போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.